வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக பொற்கொடி செல்வராஜ். தலைப்புச் செய்திகள். அசாமின் டெமாஜி நகர் சிலாபத்தூரில் எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி ராஜினாமா, பெரும்பான்மையை இழந்ததாக பேரவைத் தலைவர் அறிவிப்பு. சர்வதேச அளவில் முன்னணி பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியாளராக இந்தியா திகழ வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்த நிதியாண்டிற்கான தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நாளை தாக்கல் செய்கிறார். அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள மேற்கத்திய மற்றும் நட்புறவு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் நேட்டோ அமைப்பு தலைவர் வலியுறுத்தல். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான இரண்டாவது கேலோ இந்தியா போட்டிகள் பெங்களூருவில் நடத்தப்படும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். விரிவான செய்திகள். இந்தியா சுயசார்பு நாடாக திகழ்வதற்கு திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அசாமின் டெமாஜி நகரில் சிலாபத்தர் என்னும் இடத்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களை அவர் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அப்போது பேசிய அவர், இந்த திட்டங்கள் மூலம் அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்று கூறினார். மக்களின் வாழ்வாதாரங்களும் எளிதாகும் என்று பிரதமர் தெரிவித்தார். இந்த வளர்ச்சியின் மூலம் மக்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்று கூறிய பிரதமர், இது நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். தியோ கா வோ பிரகாஷ் சாந்தி ஓர் ஸ்தாயித்வ கே பீச் அசம் மே ஹோதே விகாஸ் கி தஸ்வீர் பி ஹை. கேந்திர ஓர் அசம் சர்க்கார் மில்கர் ராஜ்ய கே சந்துலித் விகாஸ் மே ஜுட்டி ஹை. விகாஸ் கா எக் படா ஆதார் ஹை அசம் கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கடந்த 2014 வரை நாட்டில் உள்ள 100 குடும்பங்களில் 55 குடும்பங்களுக்கு மட்டுமே சமையல் எரிவாயு இணைப்பு கிடைத்ததாக குறிப்பிட்ட பிரதமர், அசாமில் இது 40 குடும்பங்களுக்கு மட்டுமே கிடைத்ததாகவும் தெரிவித்தார். எனினும் தற்போது அந்த நிலை மாறி அனைத்து குடும்பங்களுக்கும் சிலிண்டர் இணைப்பு கிடைத்துள்ளதாக கூறினார். சர்வானந்தி கி சர்க்கார் நே இஸ் பேத்பாவ் கோ தூர் கியா. ஜிஸ் போகி பில் பிரிஜ் கா இஸ் க்ஷேத்ர கோ பர்சோ சே இன்தஜார் தா உஸ்கா காம் ஹமாரி ஹி சர்க்கார் நே தேஜி சே பூரா கர்வாயா. மீன் வளர்ச்சித்துறைக்காக மத்திய அரசு அதிக அளவு முதலீடு செய்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், சுமார் 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு இத்துறையில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அசாம் மாநில மக்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்காக மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அசாம் மாநில மக்களுக்கு தேவையான வசதிகள் இருப்பதாக தெரிவித்த பிரதமர், இது மேலும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொறியியல் கல்லூரியை திறந்து வைத்த பிரதமர், புதிய கல்லூரிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். இன்று தொடங்கப்பட்ட இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் பொங்கை கவுண்ட் சுத்திகரிப்பு ஆலையின் இந்துமேக்ஸ் பிரிவு முழுவதும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் செயல்படும் ஆலையாகும். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் கால்நடை தீவனங்களிலிருந்து அதிக அளவிலான எல்பிஜி மற்றும் ஆக்டேன் கேசோலின் பெற முடியும். இதேபோல் ஆயில் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் செகண்டரி டேங்க் ஃபார்ம் சுமார் 40,000 கிலோமீட்டர் கச்சா எண்ணெயை சேகரித்து வைக்கவும், குளிர்ந்த கச்சா எண்ணெயிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஃபார்மேஷன் தண்ணீர் சுத்திகரிப்பு ஆகியவற்றுக்காக கட்டப்பட்டுள்ளது. 490 கோடி ரூபாய் செலவில் இந்த ஆலை நிறுவப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்ததாக சபாநாயகர் சிவக்கொழுந்து அறிவித்துள்ளார். நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் நாராயணசாமி பேரவையில் தாக்கல் செய்து பேசினார். பின்னர் எதிர்க்கட்சிகள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்துவிட்டு நாராயணசாமி பேரவையிலிருந்து வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக சபாநாயகர் அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பு தோல்வியில் முடிவடைந்ததாகவும் சபாநாயகர் அறிவித்தார். இதுகுறித்து மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சந்திரமோகன் இணைப்பில் உள்ளார். சந்திரமோகன், புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று திடீர் திருப்பமாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க இல்லாமல் கவிழ்ந்தது. கடந்த சில தினங்களாக புதுச்சேரி அரசியலில் பல்வேறு திருப்பங்கள் நடைபெற்று வந்தன. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் தொடர்ந்து ராஜினாமா செய்தனர். அதில் திரு நமச்சிவாயம் மற்றும் திரு டி பாய்ந்தான் இருவரும் பாஜகவில் இணைந்தனர். ஏற்கனவே ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் தனவேலு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், திரு ஜான்குமார் மற்றும் திமுக உறுப்பினர் திரு வெங்கடேசன் ஆகியோர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டது. தொடர்ந்து சட்டப்பேரவையில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12 குறைந்தது. ஆனால் பாஜக நியமன உறுப்பினர்கள் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 14 இருந்ததை தொடர்ந்து திரு நாராயணசாமியை பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடுமாறு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் எதிர்க்கட்சிகள் கடிதம் அளித்தனர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உத்தரவின் பேரில் வாக்கெடுப்பு நடத்த இன்று காலை சட்டப்பேரவையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. ஆளும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் 12 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 14 அவைக்கு வந்திருந்தனர். முதலமைச்சர் திரு நாராயணசாமி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்து அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். தொடர்ந்து 3 நியமன உறுப்பினர்களுக்கு வாக்குரிமை உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேறினர். இதைத் தொடர்ந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் தோல்வியடைந்ததாக பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து அறிவித்தார். இதையடுத்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதத்தை அளித்தனர். புதிய செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து சந்திரமோகன். சந்திரமோகன், இணைப்பில் வந்து தகவல்களை தந்ததற்கு நன்றி. நன்றிம்மா, நன்றி. மேற்குவங்க மாநிலத்தில் நோவாபாரா முதல் தட்சிணேஸ்வர் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். காலிகாட் மற்றும் தட்சிணேஸ்வர் ஆகிய இடங்களில் உள்ள புகழ்பெற்ற காளி கோயில்களுக்கு பக்தர்கள் பெருமளவு வருவதற்கு இந்த வழித்தடம் எளிதாக அமையும். இதேபோல் கலைகுண்டா மற்றும் ஜர்காம் ஆகிய இடங்களுக்கு இடையே 3வது தடத்தையும் தொடங்கி வைக்கும் பிரதமர் ரயில் நிலையங்களை புதுப்பிக்கும் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். அசிம்கஞ்ச் முதல் கார்கிராட் சாலை பிரிவு வரையிலான இரட்டிப்பாக்கப்பட்டுள்ள திட்டத்தையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ரசூல்பூர் மற்றும் மக்ரா ஆகிய இடங்களுக்கு இடையேயான 3வது இணைப்பு வழித்தடம், டான்குனி மற்றும் பருகிப்பாரா ஆகிய இடங்களுக்கு இடையேயான 4வது இணைப்பு வழித்தடம் ஆகியவற்றையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். மேற்குவங்க மாநிலம் காரக்பூரில் டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஆதரவுடன் காரக்பூர் IIT டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தை அமைத்துள்ளது. இந்த பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் நண்பகல் 12:30 பிரதமர் காரக்பூர் IIT-யின் 66வது பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். மேற்குவங்க ஆளுநர், மத்திய கல்வி அமைச்சர், கல்வித்துறை இணையமைச்சர் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். தொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரம் கலந்த வடிவமாக டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சிக் கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. காரக்பூர் IIT-யில் பாரம்பரியத்துடன் சுகாதார தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதிலும் உயிரி மருத்துவம், மருத்துவ ஆராய்ச்சி, தொலைதூர மருத்துவம், தொலைதூர கதிர் இயக்கவியல் மற்றும் மருந்து ஆராய்ச்சி சேவைகளில் இந்த மருத்துவமனை கவனம் செலுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எல்கார் பரிஷாத் பீமா கோர்கான் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 81 வராவரா ராவுக்கு மருத்துவ சிகிச்சையை கருத்தில் கொண்டு ஜாமீன் அளித்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SS ஷிண்டே, மணிஷ் பிட்டாலி ஆகியோர் அடங்கிய அமர்வு ஜாமீன் பெற்றுள்ள வராவரா ராவ் 6 பிறகு நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்றும் அல்லது ஜாமீன் நீட்டிப்பு பெற அனுமதி கோர வேண்டும் என்றும் கூறினார்கள்.
பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கக்கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அத்துடன் மும்பையை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 2018 ஜனவரி மாதம் 1 நடைபெற்ற பீமா கோர்கான் போர் வெற்றி விழாவின் 200th விழாவின் போது ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக வரா வரா ராவ் கைது செய்யப்பட்டார். அந்த நிகழ்ச்சியில் ஏற்பட்ட வன்முறையில் ஒருவர் உயிரிழந்தார், 5 காயமடைந்தனர். 1818 மராத்தியர்களுக்கு எதிராக நடைபெற்ற போரில் வெற்றி பெற்றதை அடுத்து ஆண்டுதோறும் பீமா கோர்கான் வெற்றி விழா நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கமாகும். தமிழகத்தில் அனைத்து ரயில் தடங்களும் விரைவில் மின்மயமாக்கப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடகாவில் 1000 ரூபாய்க்கும் அதிகமான தொகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 88 ரயில்வே திட்டங்களை இந்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று காணொலி காட்சி மூலம் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். நாட்டில் கடந்த 7 ரயில்வே தடங்களை மின்மயமாக்கும் பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போது இதன் வேகம் 2x அதிகரித்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திற்கான திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழகத்தில் அடுத்த 2.5 ரயில் தடங்கள் அனைத்தும் மின்மயமாக்கப்படும் என்றும் இதனால் காற்று மாசு வெகுவாக கட்டுப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். सभी सम्मान्य सांसद श्री जयंत कुमार रॉय, श्री निश्चित प्रमाणे, श्री नागेंद्र नाथ रॉय MLA, श्री जॉन बार्ला सांसद, श्री मनोज टिगा MLA, चेयरमैन और एंड CEO रेलवे बोर्ड, सभी रेलवे बोर्ड के सम्मान्य मेंबर, सभी जनप्रतिगण जो अलग अलग स्थानों से, आज लगता है 9 से जो जनप्रतिनिधि जुड़े हैं, और हमारे सभी रेलवे के कर्मचारी अफसर भाइयों बहनों, பயணிகளின் வசதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் 23.32 crore ரூபாய் மதிப்பில் அம்பத்தூர், அரக்கோணம், மாம்பழம் உள்ளிட்ட 10 இடங்களில் நடை மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 16.61 crore ரூபாய் மதிப்பில் சென்னை எழும்பூர், தாம்பரம், மாம்பழம், திருவள்ளூர், ஈரோடு, தஞ்சாவூர் ஆகிய 6 ரயில் நிலையங்களில் எக்ஸலேட்டர்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 18 ரயில் நிலையங்களில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு கருவிகள் 4 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவிருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் அப்போது குறிப்பிட்டார். INX மீடியா வழக்கில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு செல்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி அசோக் பூஷன், சுபாஷ் ரெட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வு, செல்லும் நாடு, தங்கும் இடம் உள்ளிட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது. அத்துடன் 2 ரூபாயை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வைப்புத் தொகையாக அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையில் 6 வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். அமலாக்கத்துறை இயக்குநரகத்தின் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு கார்த்தி சிதம்பரத்திற்கு அளிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண அனுமதிக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். எனினும் அவ்வாறு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 10 ரூபாயை வங்கியில் வைப்புத் தொகையாக அளிக்க கார்த்தி சிதம்பரத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அடுத்த நிதியாண்டிற்கான தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் நாளை தாக்கல் செய்கிறார். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் கடந்த 2 ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. மொத்தம் 3 நடைபெற்ற இக்கூட்டத்தில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய 12,110 கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அடுத்த நிதியாண்டிற்கான தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நாளை காலை 11 இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்வது விரைவு செய்திகள்.
தமிழகத்தில் 6000 உழவர் உற்பத்தியாளர்கள் குழுக்கள் மூலம் 600,000 விவசாயிகளுக்கு 300 கோடி ரூபாய் மூலதன நிதி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற உழவன் திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தினை நிறைவேற்ற அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார். தொடர்ந்து கடந்த 7 ஆண்டுகளாக உணவு தானிய உற்பத்தியில் 100,00,000 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்பட்டு இந்திய அளவில் தொடர்ந்து முதலிடம் பிடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்பதற்காக மாநில அரசு மகப்பேறு சஞ்சீவி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்ப்பால் சேகரிக்கும் மையத்தை இன்று அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இந்த தாய்ப்பால் சேகரிக்கும் மையத்தில் 6 மாத காலம் வரை சுமார் 200 லிட்டர் தாய்ப்பாலை சேமித்து வைக்க முடியும் என்று தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க தமிழக அரசு மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கல்லூரிகளுக்கு 2331 பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்கான பணி நடைபெற்று வருவதாக உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் 2 GB டேட்டா தரவு அட்டையினை மாணவிகளுக்கு வழங்கி பேசிய அவர், தமிழக அரசு 92 புதிய கல்லூரிகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். பாலிடெக்னிக் ஆசிரியர் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட 196 பேர் இனி வரும் காலங்களில் தேர்வு எழுத முடியாத நிலையை அரசு உருவாக்கியுள்ளதாக அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை 32 சிறு மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். திருவாலங்காடு பகுதியில் சிறு மருத்துவமனையை திறந்து வைத்து பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 53 சிறு மருத்துவமனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்திற்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் OS மணியன் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற திருமண நிதி உதவியுடன் கூடிய தங்கம் வழங்கும் விழாவில் 1456 பயனாளிகளுக்கு சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், பெண்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக மகளிர் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். அரியலூர் மாவட்டம் மேலப்பழுவூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். போட்டியில் அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 500 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 250 மேற்பட்ட காளையர்கள் போட்டியில் கலந்து கொண்டு காளைகளை அடக்கி பரிசு பொருட்களை வென்றனர். பிடிபடாத காளைகளுக்கான பரிசு மாட்டின் உரிமையாளரிடம் வழங்கப்பட்டது. அகமதாபாத் மும்பை இடையிலான தேஜஸ் விரைவு ரயில் மகாராஷ்டிராவின் அந்தேரி ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்றது தொடர்பாக விசாரணை நடத்த மேற்கு ரயில்வே ஆணை பிறப்பித்துள்ளது. தேஜஸ் விரைவு ரயில் அந்தேரி ரயில் நிலையத்தில் நிற்காத நிலையில் ரயில்வே அதிகாரிகள் மேற்கொண்ட துரிதமான நடவடிக்கையின் காரணமாக அங்கு இறங்க வேண்டிய 42 பயணிகளை அருகே உள்ள நிறுத்தம் இல்லாத தாதர் ரயில் நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டனர். நாட்டில் கேரளா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் கொரோனா தொற்றின் தினசரி பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 500,000 கடந்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 9,695 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதால் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,699,410 உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 97.22% உள்ளது. இதையடுத்து சிகிச்சையில் இருப்போரின் மொத்த எண்ணிக்கை 150,055 உள்ளது. ஒரே நாளில் 83 பேர் தொற்று காரணமாக உயிரிழந்ததை தொடர்ந்து இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 156,385 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் நேற்று 460 பேர் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். நேற்று புதிதாக 452 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது.
இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 848,275 அதிகரித்துள்ளது. அவர்களில் 831,706 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று 3 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மொத்த உயிரிழப்பு 12,460 அதிகரித்துள்ளது. தற்போது 4,109 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று 134 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 50,148 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 257 கொரோனா பரிசோதனை மையங்களில் இதுவரை மொத்தம் 1,71,20,745 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,19,57,494 ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் 24,77,839 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 500,000 கடந்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 8,73,19,432 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 1,11,16,854 பேருக்கு கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. கடந்த மாதம் 16 முதல் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கும் கடந்த 2 முதல் முன்கள பணியாளர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இதுவரை 380,000 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. சர்வதேச அளவில் முன்னணி பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியாளராக இந்தியா திகழ வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு மற்றும் அம்சங்கள் குறித்து இணையவழி வாயிலாக இன்று அவர் விளக்கினார். அப்போது பேசிய அவர், கடந்த 6 வருடங்களாக பாதுகாப்பு துறையில் வெளிப்படைத்தன்மை, எளிதான வர்த்தகம் ஆகியவை ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் குறித்து குறிப்பிட்ட பிரதமர், எளிதான உரிமம், விதிமுறைகள் மாற்றியமைப்பு, ஏற்றுமதி மற்றும் அந்நிய முதலீட்டிற்கு ஊக்குவிப்பு ஆகிய சீர்திருத்தம் இத்துறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். हेल्दी डिफेंस मैन्युफैक्चरिंग इकोसिस्टम के लिए बड़े उद्योगों के साथ ही छोटी और मध्यम मैन्युफैक्चरिंग यूनिट्स भी बहुत जरूरी हैं. उसका पूरा जाल बिछाना पड़ता है. हमारे स्टार्टअप्स बदलते समय के साथ तेजी से बदलाव करने के लिए जरूरी इनोवेशन हमें दे रहे हैं. உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தனியார் துறையினர் பாதுகாப்பு துறை மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். இத்துறையில் விதிமுறைகள் தடையாக இருக்கக்கூடாது என்று கூறிய பிரதமர், அதே நோக்கத்தில் விரைவாக சீர்திருத்தம் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர் முக்கியமான மிகப்பெரிய உற்பத்தியாளர்களாக உள்ளனர் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், கடந்த 15 வருடங்களில் இல்லாத வகையில் அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டை காட்டிலும் 18.5% அளவிற்கு மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் 175,000 கோடி ரூபாய் அளவிற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், இதில் 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி இலக்காகும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த இலக்கை அடுத்த 2 அடைவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், The embargo on imports is planned to be progressively implemented between 2020 to 2024. All necessary steps would be taken to ensure that timelines for production of equipment as per the negative import list are met. அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள மேற்கத்திய மற்றும் அதன் நட்புறவு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என நேட்டோ அமைப்பின் தலைவர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் தெரிவித்துள்ளார். மெய்நிகர் வாயிலாக நடைபெற்ற முனிச் பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் தங்களது ஆதாயத்திற்காக இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த நடைமுறைகளை மாற்றியமைக்க முயல்வதாக குறை கூறினார்.
நேட்டோ அமைப்பில் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்க நாடுகளின் கூட்டணி வலுவாக இருந்தால் மட்டுமே சீனா ரஷ்யா நாடுகளின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். இந்த மாநாட்டில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேசுகையில், ஆசிய ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் சீனா மற்றும் ரஷ்ய நாடுகளுடன் நேட்டோ அமைப்பில் இடம்பெற்றுள்ள மற்ற வல்லரசு நாடுகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். ஈரானில் உள்ள அணுசக்தி ஆய்வகங்களை பார்வையிட ஐநா கண்காணிப்பாளர்களுக்கு மேலும் 3 மாத கால அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அணு ஆயுத உற்பத்தி தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நீண்ட கால மோதல் நிலவி வருகிறது. உலகின் வல்லரசு நாடுகள் ஒன்றிணைந்து 2015 ஏற்படுத்திய அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை ஈரான் புறக்கணித்ததால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே உறவுகள் மேலும் மோசமடைந்தன. முந்தைய அதிபர் டிரம்ப் நிர்வாகம் ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தது. தற்போது அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அதிபராக ஜோ பைடன் பதவியேற்றுள்ளதால் இரு நாடுகளுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகளை களைவதில் சற்று முன்னேற்ற சாத்தியக்கூறுகள் தோன்ற ஆரம்பித்துள்ளன. இதன் ஒரு அம்சமாக ஈரானில் உள்ள அணுசக்தி ஆய்வகங்களை பார்வையிட ஐநா கண்காணிப்பாளர்களுக்கு ஈரான் மேலும் 3 மாத காலம் அனுமதி அளித்துள்ளது. பொருளாதார தடைகளை அமெரிக்கா விலக்கிக் கொள்ளக்கூடும் என்று ஈரான் தரப்பிலும், அணுசக்தி தடை ஒப்பந்தத்தில் ஈரான் முதலில் மீண்டும் கையெழுத்திட வேண்டும் என்றும் எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் வர்த்தகமாகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 782 புள்ளிகள் குறைந்து 50106 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 201 புள்ளிகள் குறைந்து 14780 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 72.47 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்று 35,000 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கம் 4,375 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 74,400 ரூபாயாகவும் 1 கிராம் 74.40 காசுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 92.59 காசாகவும் டீசல் விலை 85.98 காசாகவும் உள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான 2வது கேலோ இந்தியா போட்டிகள் பெங்களூருவில் நடத்தப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாட்டில் இளைஞர்களிடையே விளையாட்டை ஊக்குவிக்கும் நோக்கத்திலும் திறமையானவர்களை அடையாளம் காணும் முயற்சியாகவும் கேலோ இந்தியா போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நாடு தழுவிய அளவில் நடத்தப்படும் இந்த போட்டிகள் பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகின்றன. இதன்படி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான 2வது கேலோ இந்தியா போட்டிகள் பெங்களூருவில் நடத்தப்படும் என்று அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2வது கேலோ இந்தியா போட்டிகளை ஜெயின் பல்கலைக்கழகம் நடத்தும் என்று தெரிவித்தார். இளைஞர்களை பெருமளவு கொண்டுள்ள இந்தியா எதிர்வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் நிச்சயம் பதக்கங்களை வெல்லும் என்றும் அப்போது அவர் நம்பிக்கை தெரிவித்தார். குளிர்கால கேலோ போட்டிகள் ஜம்மு காஷ்மீரில் இம்மாதம் 25ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் ரிஜிஜு அப்போது குறிப்பிட்டார். வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கில் ஏற்பட்டுள்ள சுழற்சி காரணமாக தமிழகத்தின் தெற்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வட தமிழகத்தில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலூர் ஆட்சியர் அலுவலக சுற்றுவட்டார பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழையும், சிவகிரி திருத்தணி உள்ளிட்ட இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும், மேட்டுப்பாளையத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அசாமின் டெமாஜி நகர் சிலாபத்தீரில் எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி ராஜினாமா, பெரும்பான்மையை இழந்ததாக பேரவைத் தலைவர் அறிவிப்பு. சர்வதேச அளவில் முன்னணி பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியாளராக இந்தியா திகழ வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்த நிதியாண்டிற்கான தமிழக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நாளை தாக்கல் செய்கிறார். அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள மேற்கத்திய மற்றும் நட்புறவு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் நேட்டோ அமைப்பு தலைவர் வலியுறுத்தல். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான இரண்டாவது கேலோ இந்தியா போட்டிகள் பெங்களூருவில் நடத்தப்படும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.